அபிநயம் சொல் சொல்வகை சின்ன பாட்டு இசை பாட்டு சேலமன விளக்குவதாக குணத்தம் மைவேட மல்லி உடையநாடம் கொட்டி ஆறுமுனாடும் குடை முக்கண்ணன் ஆடும் பாண்டரங்கம் நெடியோட வெள்ளாறு வேல்முகாத்துடியார் அழகரையன் காமநாடு வேடு திருக்கார மரத்தால் திருமகளாடும் பாவையினும் பதினோரு வகையான ஆரோக்கியப்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் வந்த முச்சுவெனும் பாரலை பெயிட்டும் அதற்கு கொட்டு அசை தூக்க அளவெனும் தார் நான்கிணைந்து விரவிய பிறராடும் குறவை குத்து வரையே மாறுபட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சி வரி எடுத்துக்கொள்வரி வேண்டும் என்று சொல்லப்படும் மறுக்குத்தி எட்டும் ஒருங்கிணைந்து கலையன்ற கடலுக்கு கரைகண்ட தமிழாய் நிலை கொண்டு அறிவிக்கிட்டு நிகழற்ற தமிழாய் மலையுச்சி ஒளியன மரவட்ட தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தர் பாலை ஐவுகள் எதிர்க்கும் முறைத்தான எழுத்து சுழி பொழி யாப்பு அணி ஐவுகள் இலக்கணத்தை உடைய இயலேசி நாடகமான முத்தமிழாய் முறையோடு அவற்றுள் உருவான வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அறுப்பா ஐவகை பாவினைகளுக்கு முன்னான பாட்டுடைய தலைவனே அகாரம் உகாரம் மகாரம் என வரக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் படமாய் வரையக்கப்பட்ட என் மனதில் இதும் தந்து ஒளியாய் ஒளியாய் மணியாய் வளைங்கு சுடனாய் வர வேண்டும் வரம் தரவேன் குகனே குண்டுதோராடும் குமரா மாய்வன் மருகா தந்தா கடம்பா கார்த்திகையா தாழ்பண்ணிலே சரணம் சரணம் அழகான பழனி மலையானவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா
அடிப்பாரு
கட்டியே ஆண்டவருடைய இறைவனுடைய அருளால கிடைச்சிட்டேன் நானே. உங்க அம்மா தப்பிச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் அப்ப எல்லாருமே வேண்டுதல் வச்சா எப்படி இருப்பாங்க தெரியுமா? பாத யாத்திரையை நடந்து வர்றேன், இல்லாட்டி முட்டை எடுக்கிறேன், அழகு குத்துறேன், அப்படி எல்லாம் வேண்டிப்பாங்க. அவங்க வேண்டுதல் எப்படி வைக்கிறோமோ அப்படி வேண்டிப்பாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல. இதுக்கெல்லாம் இல்லாம கொஞ்சம் விதி விளக்கா வித்தியாசமா பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திணை உதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்புறதா அப்பாவோட வேண்டுதல் கிடைச்சா. அதனால நானும் கிடைச்சிட்டேன், அப்பாவும் வேண்டிக்கிட்டாங்க. பெண் குழந்தை கிடைச்சா கண்டிப்பா காட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு. அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து கண்ணுகிறதமா காட்டுக்கு காவலுக்கு போறோமே. யார் யார் போறோம் தெரியுமா? நான் போறேன், எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வர்றாங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம். எது? அவளுக்கு பேருந்துல டிக்கெட் எல்லாம் கிடையாது. டிக்கெட்டா கிடையாது. அதனால நாங்களா சேர்ந்து கண்ணுங்கிறதுலாம் காட்டு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆசை இருக்க மாதிரி எனக்கும் ஒரு சில ஆசை. என்ன தெரியுமா? எல்லாருக்குமே ஒரு 18 வயது 19 வயசு ஒரு பருவமான வயது வந்தாதான் பருவமான காதல் அப்படிங்கிற ஒண்ணே பிறக்குமா. சரி உங்களுக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்லங்க. வேற பிறந்த உடனேயே காதல் வந்து வசதியான இடம் வாய்ப்பு பெருசு. நம்பிராஜா பேத்தி இல்ல நான் கோச்சுக்கிட்டு போறேன். வாமா ஏமா தப்பா என்னமா சொல்லி உங்களுக்கு என்ன பேத்தி மரியாதை தெரியுது? ஏப்பா இல்லப்பா கொள்ளு பேத்திப்பா. ஐயே அதுதான் அந்த பிள்ளை கோச்சுக்கிட்டு போறேன். இங்க வாமா ஏன் கோபப்படுறீங்க? மேல உள்ள வருவாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, மனமாக நன்றி. அதனால நாங்க காட்டு காவலுக்கு போறோங்க. எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்க மாதிரி எனக்கு ஆசை இருக்கு. நான் யாரை மனசுல நினைச்சுக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும். தெய்வீக காதல், ஆன்மீக காதல், இறை நம்பிக்கையான காதல். எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. எப்படி காதல் பண்றோம் பூராமே? உங்க காதல் மாதிரி இல்ல, எங்க காதல் வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவா. ஆரம்பம்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஊரே நாரும் கருவாடு மாதிரி. லவ் பண்றவங்களுக்கு மட்டும் தெரியும் பூ மாதிரி மணக்கம். நீங்க நினைக்கிற மாதிரி காதலா இல்லப்பா. எல்லாரும் அப்படித்தாமா சொல்லுவான் ஆரம்பத்துல. லவ் பண்ணும் போது இல்ல இல்ல நான் யாரை மனசுல நினைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசினதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆள சொல்லுங்க, அது பூ கடையா இல்ல சாக்கடையா பாப்போம். யாருன்னு சொல்லவா? நான் பாட வேறே கீர்த்தனம்.
அஞ்சு வயதிலே என்றன் பிஞ்சு களத்திலே செந்தூர் கடலோரம் வந்து சிறையிலே அனுகுபிரான் செந்தூர் ஆறுமசாமி என்றன் கேட்போம் உந்தன் திருவழியால் பாரமை அமர்வா உந்தன் அழகிற்கு இந்த அழகிடல இருந்தாலும் உன் சக்தி மற்பாவையும் இல்லையில்லாத போல் என் பக்தியும் காதலும் இல்லாதது எப்பேற்பட்ட காதல் சொல்லவா அங்கு விதி